ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க செய்த தேவனை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எரேமியா 31:14 வாசிக்கிறேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று. நம்முடைய ஆண்டவர் நல்லவராயிருக்கிறபடினால நமக்கு நன்மை செய்கிறார். நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, நன்மையினால திருப்தி ஆக்குகிறார், ஒரு மன நிறைவை கொடுக்கிறார், ஒரு பூரிப்பை உண்டாக்குகிறார். நன்மை கிடைச்சிருச்சு, ஏதோ கொஞ்சம் நன்மை கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படாம இருதயம் பூரிக்கும் அளவுக்கு ஒரு மன நிறைவு உண்டாகிற வரைக்கும் நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். போதும், இனி நிறுத்து அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு மேலும் 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 நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவன். அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் என்று யாரை சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே, பழைய உடன்படிக்கையின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என் ஜனங்கள் என்று சொன்னார். ஆனால் இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்ததற்கு பின்பு புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்று. ஹல்லேலூயா! நீங்களும் நானும் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். சிலுவையில் நமக்காக மரித்த இயேசுவானவரை விசுவாசிக்கிற போது நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். புதிய உடன்படிக்கு கீழாக, கிருபைக்கு கீழாக இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொல்லாதவர்களுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார், காற்றை வீச செய்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். துரோகிகளுக்கும், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும், தேவனை தேடாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். எந்த வித்தியாசம்? எல்லாருக்கும் நன்மை செய்கிறார், அவருடைய ஜனங்களுக்கு நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். அதான் வித்தியாசம். நம்முடைய தேவன் நல்லவராயிருக்கிறார், அவர் நன்மை செய்கிறார், நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நீங்க தீமையான காரியங்களை சந்தித்து இருக்கலாம், வியாதிப்பட்டு வேதனையோடு வாழ்ந்திருக்கலாம். அது தீமையான காரியம். அந்த காரியத்திலிருந்து, வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி, வேதனையான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு நன்மையை கொடுத்து அந்த நன்மையினால உங்களை திருப்தி ஆக்குவார். சந்தேகப்படாம விசுவாசிங்க. ஒருவேளை கையில பணம் இல்லாம, நிரந்தரமான வேலை இல்லாம, வறுமையில தரித்திரத்துல நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம். அது ஒரு தீமை. அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி கையில பணப்புழக்கம் வருகிற அளவுக்கு செழிப்பை உண்டாக்கி, பணம் உங்க கையில தண்ணி மாதிரி புரளுகிற அளவுக்கு உங்களை செழிப்பாக்குவார், நன்மையினால திருப்தி ஆக்குவார். கவலையோடு, மனபாரத்தோடு, துக்கத்தோடு, வருத்தத்தோடு வாழ்ந்திருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த புதிய மாதத்துக்கு பின்பாக இனி வருகிற காலங்களில வருத்தம் இல்லாத வாழ்வு, கவலை இல்லாத வாழ்வு, சந்தோஷம் நிறைந்த வாழ்வை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும், நன்மைகள் நிறைந்ததா இருக்கும். இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வருகிற காலங்கள் எல்லாம், இனி வருகிற நாட்கள் எல்லாம் நன்மையானதாகவே இருக்கும். கடந்த காலங்களிலே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தீமையான காரியங்களை சகித்து கொண்டீர்களோ, அதையெல்லாம் அனுபவித்தீர்களோ, அதற்கு சரியாய் கர்த்தர் உங்களை நன்மையினால திருப்தி ஆக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற பரிசுத்த பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம்.
என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையை நான் திருப்தி ஆவார்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் சொந்தமாக எடுத்துக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களை நன்மையினால திருப்தியாகி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நடத்துவீராக. தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நன்மையினால நிரப்புவீராக, நன்மையினால திருப்தி ஆக்குவீராக. ஒருவரும் தீமையான காரியங்களை அனுபவிக்காதபடிக்கு, இப்போது ஒருவேளை அவர்கள் தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் வரும் நாட்களிலே நன்மையாய் முடியப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை நன்மையினால திருப்தி ஆக்குவார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம் அனைவரோடு கூட இருப்பதாகவே.